தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நமக்காக மரித்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக மரித்தார்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை கூட பார்க்க போகிறோம். நாளில் கூட வேதாகமத்திலிருந்து ரோமரின் புஸ்தகம் 5-ம் அதிகாரம் 8-ம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நீங்களும் நானும் நல்லவனா இருக்கும் பொழுது அல்ல, நம் பாவிகளா இருக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாராம், நமக்காக மரித்தாராம். ஹல்லேலூயா. நீங்க அதே மேல் வசனங்களை வாசிக்கும் பொழுது, 7-ம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவானி. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீதிமானுக்காக அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மரிப்பாங்க. ஆனால் பாவிகளுக்காக யாருமே செத்து போக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நமக்காக என்ன பண்ணாரா, மரித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதிலே ரோமரின் புஸ்தகம் 8-ம் அதிகாரம் 32-ம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. ஹல்லேலூயா. சொந்த குமாரன் என்று கூட பார்க்காமல் நமக்காக அவருடைய சொந்த பிள்ளையே தேவன் என்ன பண்ணிட்டார், பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேங்க, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஃபீல் பண்ணிக்கொண்டு நிறைய பேர் பாருங்க, நான் குடிக்கிறேன், நான் விபச்சாரம் பண்றேன், நான் வேசித்தனம் பண்றேன், நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், அதனால நான் ஜெபிக்க மாட்டேன், அதனால நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்க, இப்படியா உங்களை நீங்களே என்ன பண்றீங்க, தாழ்த்தி கொண்டு இருக்கீங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, நம் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. உங்களே என்னையும் தேவன் நல்லவளா பார்க்கலங்க, நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே அவர் அவருடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்னா, நமக்காக ஒப்பு கொடுத்தும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 138-ம் அதிகாரம் 8-ம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீது விசுவாசத்தோடு கூட சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்க பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவி, நான் அதனால ஏசப்பா என் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டிருக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் கூட பாருங்க, ஒரு சிலர் பாவம் செய்திருக்கிறாங்க, பாவம் செய்தவர்கள் ஒரு சிலர் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல நன்மைகளை பெற்று கொண்டிருக்காங்க, ஒரு சிலர் மன்னிப்பு கேட்காதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து மத்தேயின் புஸ்தகம் 27-ம் அதிகாரம் 4-ம் வசனம் 5-ம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. இங்க யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாருன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போயிட்டு போராடி சொல்றாரு, அது உண்பாடு, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, தேவனிட போய் என்ன பண்ணலாம், அழுது மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா யூதாஸ் காரிய தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்காம ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன பண்ற, நான்று கொண்டு செத்து போறாரு. ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது, நம் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் போய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் அதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை திரும்பவும் என்ன பண்ணுவாரு, புதிய ஒரு மனுஷன் நம்மை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்க, யூதாஸ் காரியத்தை போல் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தேவனுடைய முகத்தை எப்படி பார்க்க போறேன், நான் எப்படி ஆலயத்துக்கு போவேன், நான் எப்படி மறுபடியும் புதிய ஒரு ஜீவத்தினால வாழ முடியும்னு சொல்லிட்டு அந்த பாவத்துல நிறைய பேர் என்ன பண்றீங்க, இன்னைக்கு மரித்து கொண்டிருக்கிறீங்க. அப்படி மறிக்காதபடிக்கு இந்த யூதாஸ் காரியத்தை பாருங்க, தேவ சமூகத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்காம என்ன பண்றாருன்னா நான்று கொண்டு சேர்த்தார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, பேதுரு பாருங்க, அதுலயே 26-ம் அதிகாரம் மத்தேயு 26-ம் அதிகாரம் 73 வசனம் 74 75 வாசிக்கும் பொழுது சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யூதாஸ் காரியத்தாச்சு ஒரே ஒரு தப்பு தான், என்னன்னா குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன் நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிட்டு என்ன பண்ணாரு, காட்டி கொடுத்துறாரு, அவ்வளோதான் பண்ணாரு. ஆனால் இவர் என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்கல. ஆனால் பேதுரு கூடவே இருந்து எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமாய் செய்தவர் என்ன பண்ணுறாருன்னா, நீயும் அந்த மனுஷர்களை ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் என்ன பண்ணுறாரு தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. தொடங்கினவர் தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து அழுது, ஐயோ நான் இப்படியா தேவனை மறுதலிச்சிட்டே சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பேதுரு அழுது கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட பாருங்கள், அவருடைய மறிச்ச பிறகு அவருடைய மண்டை ஓட்டுல அந்த கண்ணீர் வடித்த அந்த இடமெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே அந்த வடுவாய் காணப்படுது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பேதுரு தேவ சமூகத்தில் போயிட்டு மனம் கசந்து அழுது தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டது நிமித்தமாய் பேதுருவுக்கு கர்த்தர் மறுபடியும் மறுவாழ்வு கொடுத்து அவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் பாவிகளா இருக்கும்போது தாங்க கர்த்தர் உங்களை தேடி வந்தாரு. யாரும் பரிசுத்தமாய் வாழும்போது இல்லைங்க, நீங்க பாவிகளா இருக்கும் பொழுது, நீங்கள் பாவம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தேவனை விட்டு தூர போயிடாதீங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பவும் தேவ சமூகத்துக்குள்ள வருவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் திரும்பவும் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்கிற நாடுகளை மேய்ப்பாய் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திரும்பவும் அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாரொருத்தர் தேவ சமூகத்துல பாவம் செய்தாலும் அதை மாற்றிக்கொண்டு திரும்பவும் தேவ சமூகத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்டு இரக்கம் பெற்றுக்கொள்றாங்களோ, வசனம் சொல்றது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரும் என்ன பண்ணுவானா, இரக்கம் பெற்றுக்கொள்வானாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இரக்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு திரும்பவும் என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்துக்குள்ள வந்து அவருடைய வழியில நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யூதாஸ் காரியத்து தான் செய்த தவற தேவனிடத்துல என்ன பண்ணார், ஒத்துக்கொண்டாரே கண்டி மன்னிப்பு கேட்காம என்ன பண்ணிட்டாரு, நான்று கொண்டு போய் செத்து போயிட்டார். இங்க பேதுரு தவறு செய்ததை மன்னிப்பு கேட்டு திரும்பவும் தேவனுடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்களும் அப்படியா தேவ சமூகத்துல பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்காதீங்க. பாவம் செய்த நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பவும் அவருடைய வழியில் நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க வேதாகமத்துல சவுல் ராஜா அவர் சாதாரணமான ஒரு பென்யமின், அதாவது கடைசி சின்ன ஒரு கோத்திரத்திலிருந்து தேவன் என்ன பண்ண தெரிந்து கொண்டு இஸ்ரவேல்ல ஒரு முதல் ராஜாவாக கர்த்தர் அவரை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தின பொழுது சவுல் ராஜா கிட்ட கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு வரும்பொழுது அப்பொழுது பலசாலிகளாக என்ன பண்ணுவாங்க, அமலேக்கியர் அழிச்சு போட்டுருவாங்க. அதை கர்த்தர் என்ன பண்றாரு, மனதிலே வச்சுட்டு இருந்தார். அதை வச்சுட்ட பிறகு என்ன பண்றாருன்னா, சவுல் ராஜாவான பின்பு ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ அமலேக்கியர் என்ன பண்ணும் முழுவதுமாய் அழிச்சு போடணும், சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அந்த ஸ்திரீகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணும் சுட்டரித்து போடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் தான் கொடுத்தார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா அதை கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்டார்னா முதல் தரமானவைகள் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டார். நல்ல புஷ்டியுள்ள ஆடுகளை கொழுத்த ஆடுகள் என்ன பண்ணுறது எடுத்து வச்சுட்டார். பாருங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை செய்தார். இப்போ செய்தவர் என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல, ஆனால் மன்னிப்பு கேட்காம நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் தான் போனாரே கண்டி தேவனிடத்தில் நெருங்காமல் வாழ்ந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ கடைசி நாட்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதத்தாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க சவுல் ராஜா தேவனிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்டா எனக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பாருன்னு சொல்ற அந்த எண்ணம் கூட இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா தேவ சமூகத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா யுத்தம் ஒன்று வருது, யுத்தம் வரும்பொழுது என்ன பண்றாரு, அந்த காயம் அதிகமாய் பட்டதனால அவங்க கையில நம்ம மரிச்சு போவதை காட்டிலும் நீ என்ன பண்ணு நம்மளுடைய இனத்திலே நீ என்ன பண்ணு நம்ம அழிச்சு போடுன்னு சொல்றாரு. ஆனா கொலை செய்வதற்கு பயந்து என்ன பண்றாரு போயிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா கத்தியை வைத்து அவரை நட்டு கொண்டு செத்து போயிட்டார். ஹல்லேலூயா ஆண்டு கொண்டு செத்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க சவுல் ராஜா தேவன் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு. ஆனால் அதை உணராமல் தேவனிடத்தில் மறுபடியும் மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, திரளான மன்னிப்பு உண்டு. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிற தேவன். இந்த வார்த்தைகளெல்லாம் தெரிஞ்சு கொண்டோம் இவர் என்ன பண்ணலன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்காம நான் பாவம் செஞ்சுட்டேன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே தான் இருந்தாரே கண்டி தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பதை உணராமல் போயிட்டார். ஹல்லேலூயா. அதனால் தானே கத்தியை நட்டுக்கொண்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா நான்று கொண்டு செத்து போயிட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்பொழுது கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வழி விலகி நின்றுடாதீங்க. கவனிச்சிங்களா? இன்றைக்கு நாம் பாவம் செய்யக்கூடிய நாம் தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டால் அவர் திரும்பவும் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தாவீது ராஜா கூட பாவம் செய்தார். ஆனால் தேவ சமூகத்தில் போயிட்டு தேவ சமூகத்தில் அழுது ஈசோப்பினால் என்ன பண்ணுங்க கழுவுங்க ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த நாளில் கூட தாவீதை கர்த்தர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்றைக்கு பாவம் செய்தவர்களை தேவன் அரவணைக்கக்கூடிய தேவன். பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வழி விலகி நின்றாதீங்க, தேவ சமூகத்துக்குள்ளே திரும்பவும் வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 16:12 ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே நாடினான். ஹல்லேலூயா. இந்த ஆசா ராஜா யாருன்னு சொன்னால் இவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு 14ஆம் அதிகாரத்திலே 2 நாளாகமம் 14:2, 3 வாசிக்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்நிய தெய்வங்களுடைய பலிப்பிடங்கள்லாம் இடிச்சு போட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியங்களை செய்த ஒரு மனுஷன் தான் இந்த ஆசா. ஆனால் இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறதுனா தேவனை தேடாமல் தன் இஷ்டப்போன போக்கில் வாழ்ந்தது நிமித்தமாய் அவர் கால்களில் வியாதி கண்டபோது இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே நாட ஆரம்பித்தாராம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் பாவம் செஞ்சுட்டேன் இதையே பேசிக்கொண்டு தேவனை தேடாமல் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் தேவனோடு ஒப்புரவாகாமல் இருந்தது நிமித்தமாக கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க மரிச்சே போயிட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆசா நல்ல தேவனுக்கு பிரியமில்ல ஒரு மனுஷன்தான். ஆனால் வியாதியின் நேரத்தில் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை நாடிக்கொண்டு தன்னுடைய ஜீவனை இழந்து போயிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு வேளை வியாதி வந்துச்சா, ஏதோ நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் ஒப்புரவாவீங்கன்னு சொன்னால் கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு யூதாஸ் காரியத்து பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மரித்து போயிட்டாரு. சவுல் ராஜா பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மரித்து போயிட்டாரு. ஆசா ராஜா நான் பாவம் செஞ்சுட்டேன் தேவனுடைய சமூகத்தில் நெருங்காமல் என்ன பண்றாரு மரித்து போயிட்டாரு. ஆனால் பேதுரு பாருங்க, பாவம் செய்தாலும் தேவ சமூகத்தில் போயிட்டு மனம் கசந்து அழுது திரும்பவும் கர்த்தரை பற்றி கொண்டு புதிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நாமும் பேதுருவை போல அப்படி புதிய ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு கொடுத்து திரும்ப உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணறன்னு சொன்னது போல ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறீங்க. அதை உணராமல் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரே ஆலயத்துக்கு போக மாட்டேன், தேவனை தேட மாட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு தூரம் இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உம்மோடு நெருங்க, உம்மோடு பழக, அந்த பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்யுங்க. தேவ கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். ஆவினை தாமே பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் தாமே கூட வரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.